சொல்லுகிறேன், முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி மிகச்சிறப்பான வரவேற்பு. தமிழகம் முழுவதும் எல்லா பள்ளிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாளை இரண்டாவதாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 15/9/2022 அன்று மதுரையில் தொடங்கப்பட்டுச்சு. 1 முதல் 5 வகுப்பு வரையிலான தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு முன்னோடி முயற்சியாக செயல்படுத்தப்பட்டுச்சு. இத்திட்டம் முதற்கட்டமாக 1545 அரசு பள்ளிகளில் பயிலும் 1.14 லட்சம் மாணவர்களுக்கு அவர்களின் பள்ளியில் காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பெரும்பாலான பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மிகவும் பாராட்டப்பட்டு அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த முயற்சியின் பயனாக பள்ளிகளுடைய மாணவருடைய வருகை எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரிச்சிருக்கு. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தினை 2023-2024 ஆண்டு படிப்படியாக மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு விரிவாக்கம் செய்திட முடிவு செய்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.